ஆன்மீக அன்பர்களுக்கு எம்கே தமிழ் சேனல் சார்பா வணக்கம் நண்பர்களே. சிறு வயதில் நம் தாத்தா பாட்டியிடமிருந்து பல கதைகளை நாம் கேட்டிருப்போம். இதிகாசம் மற்றும் புராணம் தொடர்பான கதைகளை கேட்டிருப்போம். இந்த கதைகள் மூலமாகத்தான் சொர்க்கலோகம் நரகலோகம் பற்றி நமக்கு தெரியும். சிவபெருமான் எங்கு வசிக்கிறார், விஷ்ணு எங்கு வசிக்கிறார் என்பது போன்ற கதைகள் நமக்குள் ஒருவித பரவசத்தை ஏற்படுத்தும். நாம் சிறுவனாக இருக்கும்போது நம் மனதிற்குள் ஒரு விடயம் மட்டும்தான் தோன்றும். இது போன்ற கதைகள் உண்மையா, நிஜத்தில் நடந்தவையா அல்லது கட்டுக்கதையா என்று நமக்குள் குழப்பம் ஏற்படும். நாம் வளர்ந்த பின் நமது சனாதன தர்மத்தை பற்றிய புத்தகங்களை படிக்க ஆரம்பிக்கிறோம். நண்பர்களே, நமது புராண இதிகாசங்களில் விஞ்ஞானம் மறைந்திருக்கிறது. சில இடங்களை பற்றிய தகவலும் இடம்பெற்றுள்ளது. இது போன்ற இடங்களில் விஞ்ஞானிகளால் இன்றளவும் நுழைய முடியவில்லை. நண்பர்களே, இன்று நம்முடைய வீடியோவில் ஒரு மர்மமான இடம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ரகசிய இடம் பற்றி நம் புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. உலகின் மிகப்பெரிய விஞ்ஞானிகள் பலரும் இந்த இடத்தை அடைய முயற்சி செய்தனர். ஏன் நாசா கூட இந்த இடத்தை பற்றி நிறைய ஆய்வுகள் செய்துள்ளது. நண்பர்களே, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க சிவபெருமானோட உண்மையான பக்தனாக இருந்தால் தயவு செஞ்சு இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. மறக்காம கீழே கம்பாக்ஸ்ல ஓம் நமச்சிவாயா அப்படின்னு கம் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இமயமலையில் அமைந்துள்ள ஒரு தெய்வீக நகரம் பூமியின் சொர்க்கம் அல்லது சொர்க்கம் செல்லும் பாதை என்று வர்ணிக்கப்படுகிறது. இந்த இடம் சனாதன தர்மத்தில் பல புராணங்களிலும் வேதங்களிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த இடம் சீனா மற்றும் திபெத்தின் மத நூல்களில் வெவ்வேறு பெயர்களில் அறியப்படுகிறது. இந்த இடம் கியாங்கஞ்ச் மடம், சித்தாசிரமம், சங்கரிலா என்று பல பெயர்களில் அழைக்கப்படுகிறது. இங்கு சிரஞ்சீவிகள், சித்த புருஷர்கள், முனிவர்கள் ஒளி உடலில் வசிக்கிறார்கள். இங்கு பரிபூர்ண மகாத்மாக்களுக்கு மட்டுமே இடம் கிடைக்கும். இந்த இடத்தில் யாருமே மன்னிப்பது கிடையாது. இந்த ஆசிரமம் மானசரோவர் ஏரி மற்றும் கைலாய மலைக்கு அருகே அமைந்திருக்கிறது. சித்த யோகிகள் மற்றும் சன்னியாசிகள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இங்கு தவம் செய்து வருகின்றனர். இந்த இடத்தை வெறும் கண்களால் பார்க்க முடியாது. தியானம் மூலம் ஆன்ம விழிப்புணர்வு பெற்றவர்களால் மட்டுமே இந்த இடத்தை பார்க்க முடியும். சுவாமி விசுத்தனந்த பரமஹம்சர் தான் முதலில் இந்த இடத்தை பற்றி உலகில் முன் பேசுகிறார். அவர் தன் குழந்தை பருவத்தில் கைதேர்ந்த ஞானிகளால் இந்த இடத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அவர் நீண்ட ஆண்டுகள் இந்த கியாங்கஞ்ச் ஆசிரமத்தில் சாதனா செய்தார். இன்று உலகமே கொரோனா பெருந்தொற்றால் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. திபெத்தில் வசிக்கும் புத்த துறவிகள், இந்த சித்தாசிரமத்தில் வசிக்கும் நபர்கள் கொரோனா தொற்று என்ன, வேறு எந்தவித பெருந்தொற்றாலும் பாதிக்கப்பட மாட்டார்கள் என்று கூறுகின்றனர். ஆனால் இந்த மர்ம இடத்தில் சாதாரண மனிதர்களால் நுழைய முடியாது. இந்த இடம் பெருமுடா முக்கோணம் போல் பல மர்மங்களை தன்னுள் கொண்டுள்ளது. பெருமுடா முக்கோணத்தின் மேல் பறக்கும் எந்த ஒரு விமானமும் எந்த ஒரு பொருளும் திடீரென்று மறைந்துவிடும். பெருமுடா முக்கோணத்தின் மர்மத்தை எரிய முயன்ற விஞ்ஞானிகள் பலர் காணாமல் போய்விட்டனர். அதேபோல் இந்த சித்தாசிரமத்தை பற்றி அறிய முயன்ற பல விஞ்ஞானிகள் மீண்டும் திரும்பி வரவே இல்லை. அவர்களுக்கு என்ன ஆனது என்றே தெரியவில்லை. இந்த இடம் வேறு பரிமாணத்தில் இருப்பதால் அங்கு சென்றவர்கள் மறுபடியும் திரும்பி வர முடியாது. சித்த புருஷர்கள் மட்டுமே இங்கு வசிக்க முடியும். இங்கு துக்கம், வலி, பேராசை, பற்று, பொறாமை என எதுவுமே இருக்காது. இந்த சித்தாசிரமத்தில் கடவுளால் பாதுகாக்கப்பட்ட சஞ்சீவினி மூலிகை இருக்கிறது. இந்த மூலிகையின் மூலம் இறந்த நபர்களை கூட உயிர்த்தெழச் செய்ய முடியும். இராமாயணத்தில் லட்சுமணன் மேகநாதனால் தாக்கப்பட்டு உயிருக்கு போராடிய போது இந்த சஞ்சீவினி மூலிகை இருக்கும் மலையை பெயர்த்தெடுத்து வந்தார் அஞ்சனேயர். இந்த சஞ்சீவினி மலை சங்கரிலாவின் ஒரு பகுதிதான். பகவான் புத்தர் தன் கடைசி காலத்தில் காலச்சக்கரத்தை இந்த இடத்தில்தான் கற்றுக்கொண்டார். மகரிஷி வசிஷ்டர், விஸ்வாமித்திரர், ஆதிசங்கரர், பீஷ்மர், கிருபாச்சாரியார், மகா அவதார் பாபாஜி ஆகியோர் ஒளி உடலில் இங்கு வசிக்கின்றனர். இங்கு வசிக்கும் சித்த புருஷர்கள் டெலிபதி மூலம் வெளி உலகில் வசிக்கும் தங்கள் சீடர்களை தொடர்பு கொள்கிறார்கள், தகவல்களை பரிமாறிக்கொள்கிறார்கள். சில சமயம் ஆகாய மார்க்கமாக மக்களுக்கு தரிசனம் தருகிறார்கள். திபெத்தை சார்ந்த புத்த துறவி ஒருமுறை இந்த சங்கரிலாவில் பிரவேசம் செய்தார்.
அங்கு சூரியனோ சந்திரனோ அவருக்கு தென்படவில்லையாம். ஒரு மலை மீது திவ்ய ஒளி ஒன்று தெரிந்ததாம். அந்த ஒளி மிகவும் பிரகாசமாக இருந்தது என்கிறார் அந்த துறவி. அந்த திவ்ய ஒளியானது சிறிது சிறிதாக சித்தாசிரமத்தில் நுழைந்ததாம். அந்த புத்த துறவி தன் குருவிடம் இந்த திவ்ய ஒளி பற்றி கேட்கிறார். யோகிகள் இந்த இடத்தில் தங்கள் ஸ்தூல உடலை துறந்து சூட்சம உடலில் வசிப்பதாகவும் நீ பார்த்தது அந்த யோகிகளைத்தான் என்று கூறுகிறார். இங்கு துறவிகள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு மேல் வாழ்கிறார்களாம். ஆனால் எப்போதும் அவர்களுக்கு வயதாகாது, என்றுமே இளமையாகத்தான் இருப்பார்கள். இந்த சங்கிரிலா பள்ளத்தாக்கு விண்வெளியில் உள்ள சில உலகங்களோடு தொடர்புடையது என்று நம்பப்படுகிறது. சங்கிரிலா பள்ளத்தாக்கு பற்றி பழங்கால புத்தகமான காலச்சக்கரம் என்ற புத்தகத்தில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. திபெத்திய மொழியில் எழுதப்பட்ட இந்த புத்தகம் தவாங் மடாலயத்தின் நூலகத்தில் இன்றும் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. இந்த சித்தாசிரமத்தில் பிராணன், மனம் மற்றும் எண்ணத்தின் சக்தியானது ஒரு குறிப்பிட்ட அளவு அதிகரிக்கிறது. ஒருவர் 55 வயதில் இந்த பள்ளத்தாக்கில் நுழைவதாக வைத்துக் கொள்வோம். உள்ளே நுழைந்ததும் அவர் மீண்டும் பழையபடி எளிமையாக மாறிவிடுவாராம். பிரபல ஆங்கிலேய எழுத்தாளர் ஜேம்ஸ் ஹில்டன் எழுதிய லாஸ்ட் ஹொரைசன், தி லெஜண்ட் ஆஃப் சங்கரிலா என்ற புத்தகம் இந்த மர்ம பள்ளத்தாக்கான கியாங்கஞ்சை அடிப்படையாக கொண்டதாகும். இன்று வரை இங்கு வருவதற்கான வழியை யாரும் கண்டுபிடிக்கவில்லை. இந்த இடத்தை அடைய ஒருவர் கடுமையாக தாம் செய்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கடுமையாக உழைக்க வேண்டும். இங்குதான் சிரஞ்சீவிகள் வசிக்கிறார்கள். வால்மீகி ராமாயணத்திலும் மகாபாரதத்திலும் கூட இந்த சித்தாசிரமம் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. மகாபாரத போருக்கு பின்னர் தர்மர் மன்னராகி சில ஆண்டுகள் ஆட்சி செய்த பிறகு அபிமனியின் மகன் பரிசித்துவிடம் ராஜ்யத்தை ஒப்படைத்துவிட்டு கிருஷ்ணரிடம் சொர்க்கம் செல்வதற்கான வழியை பற்றி கேட்கிறார் யுதிஷ்டர். பகவான் கிருஷ்ணர் இந்த சங்கரிலா பற்றி கூறுகிறார். அதன்பின் 5 பாண்டவர்களும் இமயமலைக்கு வந்து இந்த இடத்தை தேட ஆரம்பித்தார்கள். ஆனால் தர்மர் மட்டுமே பல சோதனைகளையும் தடைகளையும் கடந்து இந்த சித்தாசிரமத்தை அடைகிறார். அதன்பின் அங்கிருந்து உடலோடு சொர்க்கத்திற்குள் நுழைகிறார். சீன இராணுவம் இந்த இடத்தை கண்டுபிடிக்க பலமுறை முயன்றும் தோல்வியடைந்துள்ளது. முன்பு பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் இந்தியா இருந்தபோது கர்னல் என்ற ஆங்கிலேய அதிகாரி இந்த சித்தாசிரமத்தை கண்டுபிடிக்க பலமுறை முயற்சி செய்தார். திபெத்திய புத்த குருவின் மூலம் இதன் இருப்பிடத்தை அறிந்து கொண்டார். அதன்பின் இரவு நேரத்தில் அந்த இடத்தை அடைந்த கர்னல் ஓரிடத்தில் டென்ட் போட்டு தங்கிய போது சில விசித்திரமான அனுபவங்கள் இவருக்கு தோன்றியது. அதன்பின் அவர் செய்தியாளர்களிடம் இது பற்றி தெரிவித்தார். சங்கரிலாவில் சித்த புருஷர்கள் சிவபெருமானோடு சமாதி நிலையில் இருக்கிறார்கள். எனவே அவர்களது உடலில் இருந்து ஒருவித அதிர்வுகள் வெளிவருகிறது. இதன் காரணமாகத்தான் கைலாய மலையில் விசித்திரமான கதிர்வீச்சுகள் வெளியே வருகின்றன. இதன் காரணமாகத்தான் கைலாய மலையின் உச்சியை இன்று வரை யாராலும் அடைய முடியவில்லை. ஒருவேளை சாமானிய மனிதர்கள் கைலாய மலையின் உச்சியை அடைய முயற்சி செய்தால் விரைவிலேயே வயதான தோற்றத்தை பெற்று சீக்கிரமாகவே இறந்து விடுகிறார்கள். அந்த சிவபெருமானே இந்த இடத்தை பாதுகாப்பதாக நம்பப்படுகிறது. நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ தொடர்பான உங்களோட கருத்துக்களை தயவு செஞ்சு மறக்காம கீழே கமெண்ட்ல எழுதுங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்களோட எம்கே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.